வணக்கம். ஊடகங்களுக்கு என் நன்றி. எந்த அளவு உங்களால் எங்களை பிரசுரிக்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே செய்திருக்கிறீர்கள் நீங்கள். இருந்தாலும் அந்த அளவுக்கு கூட நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதையும் ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொள்கிறேன். மக்களுடன் அளவலாவதற்கு, உரையாடுவதற்கு எங்களுக்கென்று தனி ஊடகம் கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இருக்கும் ஊடகங்களில், அதுவும் எதிர்கட்சி ஊடகங்களை கூட, நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டிய சூழல். இதில் எந்த சூழ்ச்சியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது எல்லோரும் ஈடுபடும் ஜனநாயகம், அதனால் இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இது மக்களுடன் நான் செய்யும் இந்த கடைசி நேர பிரச்சாரம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இதை அப்படியே அங்கே சென்றடைய வைத்தால் மகிழ்வேன். ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் சென்றடைய வைத்தாலும் மகிழ்வேன். நான் அரசியலுக்கு வந்தது காரணம் இவையெல்லாம் சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். வரலாறு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. நான் என் வேலை உண்டு, என் வரி உண்டு, என் கலை உண்டு என்று இருந்தவன் தான். என்னுடைய தேவை அரசியலுக்கு இருக்கிறதா என்று கூட நான் யோசித்து பார்க்காமல் இருந்தது என்னுடைய தவறும்தான். அதே தவற்றை பலரும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். அரசியலில் ஈடுபடாமல் இருந்த அந்த 30 விழுக்காடு என்ற அஜாக்கிரதையான கூட்டத்தில் என் பங்கும் சேருகிறது என்பதை நான் உணர்கிறேன். அப்படி செய்திருக்க கூடாது என்பதையும் நான் உணர்ந்து திருந்தும் பொழுது எனக்கு 66 வயது. அதை முன்பாக செய்திருக்கலாம், இருப்பினும் இப்பொழுதாவது செய்தேனே என்று மகிழ்கிறேன். என்னை பற்றி சொல்லும்போது ஃபஸ்ட்டு சினிமா நடிகர் மறுபடியும் நடிக்க போயிடுவார், இவருக்கு அந்த தெம்பெல்லாம் இருக்காது, இவர் வந்து காட்சி ஆரம்பித்து செய்ய மாட்டார்ன்றாங்க. இப்போ நான் என் வீடு, என் இடம், என் இருப்பிடம், என் ஆஃபீஸ் என்று சொன்னவற்றை எல்லாம் கட்சிக்காக கொடுத்து விட்டு ஹோட்டல் ரூமில் தான் இருக்கேன் நான். எனக்கு அது சௌகரியமாக இருக்குது. இப்போ இருக்குது, காசு இருக்குது, அதில் இருக்கேன். அதுக்கும் காசு இல்லைன்னா நான் வந்து அதையும் விட சின்ன இடத்தில் இருந்து கொண்டு என் அரசியலை தொடரும் தைரியம் எனக்கு இருக்கிறது. எப்படி வந்தது என்று கேட்டால், நான் அப்படி செய்தவர்களை பார்த்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனாரே ஒரு உதாரணம். இவர்கள் சொல்வார்கள், அவர் சம்பாதித்தது எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அவர் வந்து ஒரு நாடோடி மாதிரி தான் இருந்தார். எல்லா வீட்டு கதவும் அவருக்கு திறக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. தன் பெயரில் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் வீட்டுக்கு கதவே கிடையாது. அது அது ஒரு கதவே கட்டலை. பரமக்குடி எங்கள் வீட்டுக்கு கதவு கிடையாது. அப்படி அந்த வீட்டில் பிறந்தவன் நான். அதனால் நான் சொல்வது எனக்கு யதார்த்தமாக வரும் ஒரு வாழ்க்கை முறை.